அடுத்து மனம் திறந்து பகிர்ந்து கொண்ட வருகிறார். இவரும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சார்ந்தவர். பெரும்பச்சேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளையாங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பெரும்பச்சேரி, யாருக்காவது தெரியுமா? அந்த கிராமத்தை சார்ந்த சகோதரர் அன்று தாமரை கிணறாக இருந்து இன்று நௌஃபல் ஹானியா ஹானாக மாறியது எப்படி என்பதை பகிர்ந்து கொண்ட அன்போடு அழைக்கிறோம். ஒரு
உணவு இதுன்ற அளவுக்கு அண்ணனா போடுறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு இதுல உள்ள ஒரு இனங்க அவங்க சாப்பிட வராங்க. நீ கடைசியாவா இந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்னால ஏற்றுக்க முடியல. எப்படி கடவுள் வந்து இவ்வளவு பாகுபாடோட படிக்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரி இப்படியே தேட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த இதெல்லாம் தேட ஆரம்பிச்சேன். இந்த இறைவன் யார் எப்படி படைச்சிருக்கான்ன்றது ஒவ்வொருத்தனைக்கும் படைப்புலேயே வந்து வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அதோட அந்த மார்க்கத்தை விட்டு அதாவது இறைவனோட அந்த இந்துக்கள் சொல்கிறக்கூடிய அந்த இறைவனுக்கு வந்து நான் மறுக்கிறேன். அதோட அந்த இறைவிலிருந்து நான் வெளியாகிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அதே மாதிரி தான் நான் கிறிஸ்தவத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தேன். கிறிஸ்தவத்தில் பிதா சுதல் பரிசுத்த ஆமீன், அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள், அவன் மரிய மனுஷன் கடவுள், இந்த மாதிரி கடவுள் எல்லாருமே மனிதர்களை கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் எனக்கு அது யார் அது வரைக்கும் எனக்கு யாரும் சொல்லலை. இஸ்லாத்தில் நான் பார்த்தது தர்காவளி பண்ணி தர்கா வந்து அதை அந்த அந்த சமாதி மாதிரி வணங்குறாங்கள. அதுதான் வந்து கடவுள், இதுதான் உண்மையான அவங்க வணங்குற கடவுள், அந்த ஒரு கடவுள் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் நான் வேற விஷயமா வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு அவர் பேர் இம்ரான், மூணு பேர் வந்து நாங்கள் பாம்பே போயிருந்தோம். அப்போ போகும்போது அவர் என்ன கேட்குறாரு, பாய் உங்களுக்கு கடவுள் எல்லாம் நம்பிக்கையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் வந்து ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டார், ஏன் போட்டிருக்கீங்க இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கா? இல்லை பாய் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை, இது நான் ஒரு ரசிகருக்கு இதாக இருக்கேன், அவர் போட்டிருப்பாரு அதனால நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு அவரு தொழுவார், இது ஒன்று அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே தொழுவார். அதுக்கப்புறம் வரும்போதே அவர் எனக்கு ஒரு விஷயத்தை கேட்டார், பாய் நீ கடவுள் இல்லைன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எனக்கு காமிச்சாரு. டாக்டர் ஜாயின் நாயக்கு பேசுகிற ஒரு வீடியோ காமிச்சாரு. ஒரு மெஷின் இருக்கு, இதோட ஆக்கம் பற்றி யாராவது சொல்ல முடியும்னு ஒரு அவர் நாட்டிகரை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, இதை படைச்சவர் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அந்த நாட்டிகரே சொல்கிறாரு, இந்த கருவியை படைச்சவர்த்த சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறம் அவர் கேட்குறாரு, இதே மாதிரி இந்த உல இந்த பூமி உருண்டைன்றது சொந்தனோட ஒளி, அது சொந்த ஒளி இல்லை, இது இன்னொன்றின் பிரதிபலிப்பு. பால் உற்பத்தியாளர் பற்றி, தேனை பற்றி, இந்த மாதிரி இன்னைக்கு அறிவியல் உண்மைன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆக பெரும் விஷயங்களை எல்லாத்தையுமே 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குரானில் இருக்குவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவனுக்கு ஒரு மாற்றம், இன்னும் இதெல்லாம் எப்படி சொல்ல இருக்க முடியும் நாயை வச்சேன். அப்போ வந்து நவீன நாயகம் வந்து அதை விட கொஞ்சம் அறிவாளியாக இருந்திருப்பார் போல அப்படி அந்த என்ன எனக்கு வச்சு தவிர அந்த இதுக்கு வரல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி பாருங்க போய் தேடுங்க அப்படின்றாரு. அதோட நான் எனக்கு ஒரு எண்ணம், சரி இதெல்லாம் சொல்கிறாரு உண்மையாக கடவுள் இருக்கும் அப்படின்னு. அப்போதான் அந்த வானங்க ஒரு சூறாவோட இதை பார்த்தேன். இது மாதிரி நெட்டில் பார்த்துட்டு இருந்தது, ஒட்டகத்தை பாரு, ஒட்டகத்தை அவர்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு, வானங்கள் படைக்கப்பட்டிருக்கல பார்க்கலையா, இது பூமி படைக்கப்பட்டிருக்கல பார்க்கலையா, இதெல்லாம் பார்த்தும் அவருக்கு அறிவு. இதெல்லாம் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளே ஒரு நேரிய சிந்தனையோடு பார்த்தாலே போதும் இறைவன் இருக்காங்க ஈஸியாக வர முடியும். அப்படிதான் நான் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயம் அதுக்கப்புறம் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன். பூமி பெருவெடிப்பின் மூலமாக உருவாச்சுன்றாங்க. இது 1400 வருஷத்துக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமே வந்து இஸ்லாத்தில் இருக்குது. பெண்களுக்கு என்ன சட்டத்திட்டம் தீண்டாமல் இல்லை எல்லாமே இருக்குது. ஒரு சிறந்த வாழ்வியல் இதுதான் அப்படின்றத உணர்ந்துட்டேன். உணர்ந்தே நான் இஸ்லாத்தை இங்கே இதே மாதிரி என்னோடய நண்பர் அவர்கிட்ட ஒரு நைட்டு அவர் சொல்லியிருந்தேன், பாய் இந்த மாதிரி பார்த்தேன் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம்னு ஆசை, பாய் கூட்டிய போறீங்களா அப்படின்னு. அதோடு தான் அவர் சொன்னார், இங்கே கூட்டி இந்த மாதிரி ஒரு இதே இடத்துல இதே ஒரு இது நடந்துச்சு, இங்கே வந்திருந்தேன், அப்போ என்னே மாதிரி ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் இதே மாதிரி பேசினார். அவரை பேச்சு கேட்டு அவர் ஒரே அவர் சொன்னார், மரணம் வந்து மனிதனோட செருப்பு வாரோட பக்கமாக இருக்கு, நீ உண்மையாக உணர்ந்துட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயம் சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா நான் உண்மையாக உணர்ந்துட்டா இறைவன் இருக்கான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து நம்ம இஸ்லாத்தை அடுத்த நொடி நம்மளோட மரம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்மளோட நிலைமை என்ன ஆகும் மருமையில் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்து அவர் மூலமாக இதாகி நான் அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டி இந்த ஏக இறைவனோட மார்க்கமான இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்றுக்கிட்டேன், என் வாழ்வை நிறைய ஏற்றிக்கிட்டேன். இன்றைக்கி நான் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட என் கூட இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன எங்கள் அம்மா யாரும் இஸ்லாத்துக்கு வரல, நான் எங்கள் அக்கா எல்லாருக்குமே சொல்லி
Jasa kenal akhirnya.